புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகாவில் அரிமளம் அருகே வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. உசிலம்பட்டியில் தைப்பொங்கலை முன்னிட்டும் சமூக ஆர்வலராக வாழ்ந்து மறைந்த ஐயா கண்ணு என்பவரின் 27ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டும் வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, திண்டுக்கல், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 11 காளைகளும் 115 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். 20 நிமிடத்திற்குள் பிடிபடாத காளைகளும் 20 நிமிடத்திற்குள் காளையை அடக்கிய வீரர்களும் வெற்றி பெற்றதாகவும் அறிவிக்கப்பட்டது. இதில் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே சிற்ப கலைக்கூடத்திற்குள் புகுந்த நாகப்பாம்பை வளர்ப்பு நாய் கடித்து கொன்ற வீடியோ வைரலாகி வருகிறது. சீதாராம் நகர் பகுதியில் உள்ள ரிங் ரோடு அருகே ஸ்ரீ வைஷ்ணவி சிற்ப கலைக்கூடம் செயல்படுகிறது. அந்த கூடத்திற்குள் இன்று நாகப்பாம்பு ஒன்று நுழைந்தது. இதனை கவனித்த வளர்ப்பு நாய் பாம்புடன் ஆக்ரோஷமாக சண்டையிட்டது. பாம்பின் சீற்றத்தை கண்டு அஞ்சாமல் வெறித்தனமாக சண்டையிட்ட நாய் விஷப்பாம்பை கடித்து கொன்றது. பாம்பு இறந்த பின்புதான் நாய் சாந்தமடைந்தது. பங்குனி மாத தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு திண்ணைப்பள்ளூர் காமாட்சியம்மன் கோவில் கலசத்திற்கு ஹெலிகாப்டர் மூலம் 12 வகையான மலர்கள் தூவப்பட்டன. தருமபுரி மாவட்டம் திண்ணப்பள்ளூர் கிராமத்தில் 60 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ காமாட்சியம்மன் கோவில் அமைந்துள்ளது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு மறு கும்பாபிஷேகம் நடைபெற்று முடிந்த நிலையில் 48 நாட்கள் தொடர்ந்து பூஜைகள் நடைபெற்றன. பொதுமக்கள் மற்றும் ஏராளமான பெண்கள் பால்குடத்தை ஊர்வலமாக கொண்டு சென்று அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர். கிராமத்திற்கு மேலும் பெருமை சேர்க்கும் விதமாக மைசூரில் இருந்து ஹெலிகாப்டர் வரவழைக்கப்பட்டு கோவில் விமான கலசத்திற்கு 12 வகையான மலர்கள் தூவப்பட்டன. வார விடுமுறை தினத்தை முன்னிட்டு தொட்டபெட்டா மலை சிகரத்தில் சுற்றுலா பயணிகள் குவிந்தன. தொலைநோக்கி கருவி பழுதாகியுள்ளதால் பள்ளத்தாக்கு காட்சிகளை காண முடியாமல் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தன. மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் உதகையில் தற்போது இதமான காலநிலை நிலவுவதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் உதகைக்கு படையெடுத்து வருகின்றனர். வார விடுமுறை தினமான இன்று உதகையின் முக்கிய சுற்றுலா ஸ்தலங்களில் ஒன்றான தொட்டபெட்டா மலை சிகரத்தை காணவும் அங்குள்ள பள்ளத்தாக்கு காட்சிகளை கண்டு மகிழவும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான சுற்றுலா பயணிகளை தொட்டபெட்டா மலை சிகரத்தில் காண முடிந்தது. கோவை மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் மற்றும் கோவை மாவட்ட விவசாய சங்கத்தினர் உள்ளிட்டோர் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிறுவாணி சாலை, ஆலந்துறை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு, கடன் சங்கத்தின் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆவின் நிர்வாகத்திற்கு பால் வழங்கும் விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான பால் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும், பால் உற்பத்தியாளர்களுக்கு வருடாந்திர ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 5 கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. பின்னர் 150 லிட்டர் பாலை சாலையில் ஊற்றி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்த நிலையில் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் பால் உற்பத்தியை முற்றிலும் நிறுத்திவிடுவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி அருகே குறைகளை காது கொடுத்து கேட்காத திமுக எம்எல்ஏவை முதியவர் ஒருவர் வசைப்பாடும் வீடியோ வெளியாகியுள்ளது. சின்னசேலம் அருகே உள்ள காந்தி நகரில் தொடக்கப்பள்ளி கட்டிடப் பணிகளை சங்கராபுரம் திமுக எம்எல்ஏ உதயசூரியன் தொடக்கி வைத்தார். பின்னர் அந்த பகுதியில் உள்ள வீதிகளில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மூதாட்டி ஒருவர் தெருவில் சாக்கடை தண்ணீர் பல மாதங்களாக தேங்கியுள்ளது, அதனை சரி செய்ய சொல்லுங்கள் என்று கூறினார். அதை கண்டுகொள்ளாமல் மற்ற நபர்களிடம் எம்எல்ஏ பேசிக் கொண்டிருந்தார். தொடர்ந்து முதியவர் ஒருவர் தெருவிளக்கு எரியவில்லை என்று புகார் கூறினார். அதையும் அவர் கண்டுகொள்ளாமல் அங்கிருந்து சென்றார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த முதியவர் ஓட்டு கேட்க மட்டும் வீடு தேடி வந்து காலில் விழுந்துவிட்டு தற்போது எதையும் காது கொடுத்து கேட்பதில்லை என்று வசைப்பாடினார்.
செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே சுமார் 100 கோடி மதிப்பீட்டில் 23 ஏக்கர் பரப்பளவில் உலக தரத்திலான எஃப்சி மெட்ராஸ் கால்பந்தாட்ட மைதானம் தொடங்கப்பட்டுள்ளது. மாமல்லபுரம் அருகே நல்லான் பிள்ளை பெற்றால் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த மைதானம் கிழக்காசியாவின் முதல் ஹைபிரிட் மைதானமாக உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் இரவு நேரத்திலும் ஜொலிக்கும் ஒளி விளக்குகளின் வெளிச்சத்தில் விளையாட கால்பந்தாட்ட மைதானங்களும் வீரர்கள் காயம்பட்டால் சிகிச்சை அளிக்க சிகிச்சை மையங்கள், நீச்சல் குளம், நவீன சமையலறை, தங்கும் விடுதி, திறந்தநிலை பள்ளிக்கல்வி தேசிய நிறுவனம் மற்றும் ஒரு மாற்றுவழி கற்றல் மையம் ஆகியவை இடம்பெற்றுள்ளன.